உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்ன வேதா, அவங்கிட்ட போய் சாஃப்டா பேசிட்டு இருக்க? அவன் நம்ம குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தணும். எனக்கு மட்டும் என்ன அவங்கிட்ட சாஃப்டா பேசணும்னு ஆசையா? வேற வழி இல்லை. அவங்கிட்ட அப்படி பேசினாதான் அவனை பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவனை நேரில் பார்க்கும்போது தான் இந்த வேதனாகியோட இன்னொரு முகத்தை பார்ப்பேன். இத்தனை நாளாக காணாமல் போனவனை நிரந்தரமாக ஒரேடியாக காணாமல் போக வைக்க போகிறேன். அதுதான் இந்த வேதநாயகியோட பிளான். அதெல்லாம் சரிதான். ஆனால் இத்தனை வருஷம் கழிச்சு அந்த சிவசுந்தரம் அந்த கேஸ் விஷயத்துக்காக மட்டும்தான் இங்கே வந்துட்டு போகிறானா? அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்கு. அதுக்காக தான் நேரில் போய் அவனை பார்க்க போகிறேன். அப்போ அதுக்கு ஒரு பதில் கிடைச்சிடும். அவன் என்ன காரணத்துக்காக வந்தாலும் சரி, இன்னைக்கு தான் அவன் இந்த உலகத்தை பார்க்க போகிற கடைசி நாள். கடவுளுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிற அவனை அந்த கடவுள்கிட்டயே அனுப்பி வச்சிடுறேன். அவனால தானே என் வாழ்க்கையே வீணா போச்சு. 14 வருஷமா என் நெஞ்சில கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த கோவம் இன்னைக்கு எரிமலையா வெடிக்க போகுது. அதுல அந்த சிவசுந்தரம் பொசுங்கி சாம்பலாக போறான். டேய், எட்ரா வண்டிய. ஏதோ சதித்திட்டம் தீட்ட மாதிரியே தெரியுது, ஆனா என்னன்னு தெரியல. ஆமா, எங்கம்மா போறீங்க? இருங்க, நாங்களும். வேண்டாம், நீங்க யாரும் வராதீங்க, நானே பாத்துக்கிறேன். எங்கடா போறாங்க? பாப்பா தான் கால் பண்றாரு, ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுங்கப்பா. கயல், நம்முடைய பிளான் சக்சஸ். வேதநாயகி கார்ல ஏறி புறப்பட்டுட்டா. அப்பா, அவங்க தனியா வராங்களா இல்ல கூட ஆட்களோட வராங்களா? அவ கெட்ட நேரம், உங்க நல்ல நேரம், அவ தனியா வந்துகிட்டு இருக்கா. அப்புறமா இருந்தாலும் அவ ரொம்ப மோசமான பொம்பளை, அவர் பொம்பளை ராட்சசி, அதனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க. புரியுதா? நாங்கெல்லாம் எல்லாத்துக்கும் தயாராதான்ப்பா இருக்கோம். அவளை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பாருங்கம்மா, அதையும் மீறி ஏதாவது பிரச்சனைனா இந்த மிலிட்டரிக்கு போனை போடுங்கம்மா. ஒரு படையோட வந்து இறங்கி அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன்ப்பா. இது எங்களோட பிரச்சனை, நாங்களே பார்த்துக்கிறோம். நீங்க வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணா போதும். என்னம்மா, நானும் மிலிட்டரியில இருக்கும் போது ஃபைட் பண்ணது, இப்ப ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா நானும் ஃபைட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஏன் தயவு வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. சரி, பரவாயில்ல, விடு. நல்லா இருங்க. அப்பா, பொம்பளைங்க கிட்ட நீங்க ஃபைட் பண்ணா உங்களுக்கு தானே அசிங்கம். விடுங்கப்பா, இந்த தடவை நாங்களே பாத்துக்கிறோம். கொலையங்கரிசல் அதிவீர வாண்டியனுக்கு ஒரு அசிங்கம் வந்துடக்கூடாதுன்னு பாக்குற. கரெக்ட் தானே? பாயிண்ட் கரெக்டா இருக்குல்ல? ஓகே, வச்சிடுறம்மா. சரிங்கப்பா. ஜமீன் அம்மா, நீங்க 8 அடி பாஞ்சா, நாங்க 16 அடி பாய்வோம்னு உங்களுக்கு தெரியாது இல்ல? அக்கா, நம்ம அடுத்த பிளான்க்கு ரெடி ஆகலாமா? ஆயிட்டா போச்சு. Thank you.
இருக்கா? இந்த இடம் கரெக்டா இருக்கும்லக்கா? ஆமா, இந்த வீட்டை சுத்தி எந்த ஆள் நடமாட்டமும் இல்ல. வேதநாயகி உதவி கேட்டு சத்தம் போட்டா கூட ஹெல்ப் பண்றதுக்கு எவனும் வரமாட்டான். அவளை நம்ம லேசெல்லாம் இட போட்டு கூடாது பேபி. அவ பெரிய ஆளு, அவ ஏதாவது ஆளை வெளியே செட் பண்ணிட்டு வருவான்னு தான் நினைக்கிறேன். அதுக்குதான் நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். வீட்ல இருந்து வரும்போதே மிளகா பொடி எடுத்துட்டு வந்திருக்கேன். அவ ஏதாவது பிரச்சனை பண்ணா அப்படியே அள்ளி முகத்துல போட்டுடலாம். அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. அடிப்பாவி, இது முகத்துல பட்டா ரொம்ப எரியுமே. ஹே, அதெல்லாம் வேணா தேனு, கூட அந்த வேதநாயகிய எப்படியாவது லாக் பண்ணி ஒரு சேர்ல கட்டி போட்டுடுவோம். ஏன்னா அவளை வச்சுதான் அந்த பெரிய ஜமீனை நம்ம மிரட்டணும். அது சரி, அவளை கட்டி போடும்போது அவ எப்படியும் முரண்டு பிடிப்பா. அவளை எப்படி லாக் பண்றது? அவ முரண்டு பிடிச்சா இதெல்லாம் ஒரே போடுதான். அதுக்கப்புறம் அவளால எழுந்திருக்கவே முடியாது. மல்லிகா, இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாம இந்த இடத்துல வயலண்டா நடந்துக்க வேணாம்னு தான் தோணுது. அவங்களை கட்டி போட்டு மிரட்டினாலே போதும்னு நினைக்கிறனா? நீ எதுக்கு சும்மா பயப்படுற கயல்? அவ விஷயத்துல நீ எதுக்கு இவ்வளவு சாஃப்டா போக சொல்ற? மல்லிகா, அவங்கள மிரட்டும் போது அவங்களுக்கு எதேச்சியா ஏதாவது ஒரு சின்ன காயம் பட்டாலும் கூட அத காமிச்சு அவங்க நம்ம மேலேயே போலீஸ் ஸ்டேஷன்ல அட்டெம்ப்ட் மர்டர்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அதனால நமக்கு தான் பிரச்சனை வரும். நமக்கு தேவை அவங்கள மிரட்டணும். அதே சமயம் அவங்கள டார்ச்சர் பண்ணவோ அடிக்கவோ கூடாது. புரியுதா? அப்படினா இந்த கத்திய வச்சு ஒரே சொருகு, செத்து போயிடுவேன்னு சொல்லி மிரட்டி பயமுறுத்துவோமா? கரெக்ட்டா சொன்ன பேபி, இது கூட நல்ல ஐடியா தான். அப்படியே பண்ணலாம். கத்தியை காட்டினா அவ பயந்துருவாளா? நாம குத்த மாட்டோம்னு அவளுக்கு நல்லா தெரியும். அவளுக்கு உயிர் பயம் வர மாதிரி வேற ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும்க்கா. நீ சொல்றதும் கரெக்ட் தான். வேற என்ன பண்ண அவ பயப்படுவா? தேனா, அந்த சிலிண்டரை தள்ளிட்டு வா. போ போ. அக்கா,